ஹாய், திஸ் இஸ் விஜய். இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் அப்படின்ற சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணுங்கள் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிக்கெட் புக்கிங் வீடியோ, அதை பற்றி பார்க்க போகிறோம். பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி தேட்டரில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 12 மணிலேருந்து ரிசர்வேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்று 600+ ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு தமிழ் ஆக்டருக்கு கேரளாவில் இவ்வளோ ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆனதுக்கு இதான் முதல் தடவை. ஒரு வேறு லெவலான சம்பவம்னா, தமிழ் ஆக்டர்ஸ்க்கே தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் கிடைக்கிறது ஒரு வேறு லெவல் சம்பவம் தான். அதில் பார்த்தீங்கன்னா 300+ ஃபேன் ஷோஸ் போகிறாங்க, 25+ லேடிஸ் ஃபேன் ஷோ போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ரெக்கார்டு. என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வச்சுக்கோங்களேன், நேற்று நைட்லேருந்து நிறைய தேட்டர்ஸில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த தேட்டர் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ண தேட்டர் சொல்கிறேன். மேக்ஸிமம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோகிணி தேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சினிமாஸ் பாடி, அப்புறம் சிவசக்தி சினிமாஸ் பாடி, அப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி பாலா பாடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ் தேட்டர் சைதாப்பேட்டு, அப்புறம் வெற்றிவேல் சில்வர் ஸ்க்ரீனு நாகநல்லூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி பரிமலா சினிமாஸ் குன்றத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் நாலு கழிச்சு ஓப்பன் ஆக போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராம் சினிமாஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலை ராம் சினிமாஸில் பார்த்தீங்கன்னா வர வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கவுண்டர் டிக்கெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்ஸ் ரெண்டுமே ஓப்பன் பண்ணுறாங்க. புக் பண்ணிக்கலாம். ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா நைட் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா April 13, 14, அப்போ 15 மூணு நாளைக்குள்ள ஃபுல் ஷோவும் பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. ஒரு வேறு லெவலான சம்பவம் தான். வெற்றி தேட்டர் அண்ட் ராக்கி சினிமாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் ஓப்பன் பண்ணிக்காங்க. புக் பண்ணுறவங்க போய் வேற எல்லாம் புக் பண்ணிக்கலாம். இப்போ அட்மோஸ்ட் நான் சொன்ன தேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரக்கு ஒரு 60-70% மேலே பார்த்தீங்கன்னா ஷோஸ் புக் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 13 ஏப்ரல்னா ஃபுல்லாக புக் ஆயிடுச்சுங்க. 14 ஏப்ரல் அண்ட் 15 ஏப்ரலுக்கு தான் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போய் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா April 13 அவங்க ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக April 14 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா April 13 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன் ஷோஸ், பிஎம்ஐ ஷோஸ், அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட்ஸ் ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதனால் ஒரு வேறு லெவல் சம்மாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸ்லைடில். இப்போ வித்யா தேட்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டிக்கெட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அதில் இதான் இப்போதைக்கு உள்ள தேட்டர் லிஸ்ட்டு. வர ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த தேட்டர் லிஸ்ட்டு போடுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த 2 நாளைக்கு எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னும் சில தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. நாளைக்கு நாளைக்கு வச்சு ஆனந்த் சினிமாஸ், அப்புறம் முக்கியமான சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி டீடெயில்ஸ் தான் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக்கிங் வீடியோ ஒரு வேறு லெவல் வந்துட்டு இருக்குது.